வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபிசிக்கல் வந்து இப்போ வந்து எல்லா கிரௌண்ட்லாம் க்ளோஸ் பண்ணாலும் எல்லாம் வீட்டில் வந்து எதுவும் பண்ணாமல் இருப்பீங்க, அதனால் வந்து ஸ்டாமினா எனர்ஜியெல்லாம் வந்து இப்போ ரொம்ப டிக்ரீஸ் ஆகிற சான்சஸ் நிறைய அதிகமாக இருக்குது. அதனால் வந்து வீட்டில் வந்து ஹோம் ஒர்க் அவுட் பண்ணலாம், அதுக்காக வீடியோ போடலாம் அப்படின்னு கேட்டிருந்தேன், போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதிகமாக எதுக்கு ஓட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து லெக்குக்காக தான் கேட்டிருக்கீங்க. அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம லாங் ஜம்ப்பு பார்த்துடலாம், லாங் ஜம்ப் பார்த்து நெக்ஸ்ட் வந்து ரோப்கான வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு பாட்டு ஆம்ஸு லெக்குக்கு ஆப்ஸுக்கு அது மாதிரி தனியாக ஒர்க் அவுட்ஸ் போகிறோம் நண்பா. இப்போதைக்கு வந்து லாங் ஜம்ப் வந்து இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் வீட்டிலே பண்ணிட்டு இருங்க, கண்டிப்பாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அந்த வீடியோ அப்சனாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் கூட வரும், உங்களுக்கு எந்த இடத்துல கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சரி வாங்க ஃப்ரெண்ட், இந்த வீடியோக்குள்ள போகலாம். உங்களை அந்த ஒர்க் அவுட்ஸ் அதை எப்படி பண்ணணும் நான் சொல்லித்தரேன், அதே மாதிரி வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரி வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்லோ ஜம்ப் பண்ணுங்கள், ரொம்ப ஸ்லோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து லெக் வந்து மடக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு உங்களால் எவ்வளோ ஹைட்டுக்கு போக முடியுமோ அவ்வளோ ஹைட்டுக்கு ஜம்ப் பண்ணுங்கள். ஆனால் லெக் வந்து மடக்கக்கூடாது, ஸ்ட்ரைட் லெக்கில் தான் ஜம்ப் பண்ணணும். உங்களால் எவ்வளோ முடியுமோ அப்படி போங்க. நெக்ஸ்ட்டு வந்து பேக் கிக் பண்ணுங்கள், உங்கள் கால் வந்து பின்னாடி டிக்கி அடிக்கிற மாதிரி பண்ணுங்கள், இடுப்பு டச் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து டக் ஜங்க் பண்ணுங்க, உங்களோட கால் வந்து உங்க செஸ்ட் தர மாதிரி வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ஜம்ப் பண்ணுங்க நண்பா, உங்க டோவை வந்து நீங்க டச் பண்ற மாதிரி பண்ணுங்க. உங்க டோவை வந்து நீங்க ஜம்ப் பண்ணி டச் பண்ணணும். அப்படி பண்ண முடியல அப்படின்னா, அந்த ஒரே இடத்துல அப்படி ஜம்ப் பண்ண முடியலன்னா வந்து ஒரு ஸ்டெப் வச்சு வச்சு ஜம்ப் பண்ணுங்க, எப்படி பண்ற பாருங்க. பண்ணுங்க ஜம்ப் பண்ணி உங்க காலை வந்து ஓபன் பண்ணுங்க. இந்த லெக்ல ஒரு 3 செட், அந்த லெக்ல ஒரு 3 செட் அப்படி பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பிராக்டிஸ் பண்ணுங்க நண்பா, ஜம்ப் பண்ணி கால் வந்து உங்க ரெண்டு டோவையும் டச் பண்ற மாதிரி ஜம்பிங்லே வரணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாண்டிங் ஜம்ப் பண்ணுங்க நண்பா, உங்களால முடிஞ்சிருந்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சேஃபா பண்ணுங்க, ஏன்னா மண்ணு இல்லை, அப்புறம் கீழே கீழே விழுந்துட நீங்க ஃப்ராக்சர் ஆகிடும். கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட், இந்த ஒர்க் அவுட்லாம் நீங்கள் பண்ணுங்க, கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். நெக்ஸ்ட் வந்து ரோப் வந்து ஏறது கஷ்டமாக இருக்குது, அதுக்கான ஹோம் ஒர்க் அவுட்ஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். தேங்க்யூ, நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம். பை பை.